வியூவர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்றது நான் உங்க ஆர்ஜே தமிழ். நம்ம கதைக்கேளு கதைக்கேளு ஷோல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சந்திரலேகா, அன்பேவா, ரோஜா இந்த மூணு சீரியல்ஸோட கதையை தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம கேட்க போற கதை ஸ்டார்டிங்ல உங்க போன் தான் எங்க போன் தான் இருக்கு எடுத்து. அந்த டைம்ல பார்த்து நிறுத்துங்க அப்படின்னு ஒரு குரல் கம்பீரமா கேக்குது. யாருடா அதுன்னு பார்த்தா நம்ம அன்னபூரணி பாட்டி என்ட்ரி கொடுக்கறாங்க. உடனே தன்னோட மக செண்மகத்தை பார்த்ததுமே அவங்களுக்கு கண்ணீர் அப்படியே பெருக ஆரம்பிக்குது. அம்மாவை பார்த்ததுமே செண்மகத்துக்கும் கண்ணுல தார தாரையா கண்ணீர் கொட்டுது. ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் நலம் விசாரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி தழுவி தன்னோட அன்பை வெளிப்படுத்திக்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் இவதான் அப்படின்னு அன்னபூரணி பாட்டி ரோஜாவை திட்ட, செண்முகம் இடையில பூந்து அப்படி சொல்லாதீங்கம்மா, எங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறதுக்கு ரோஜா பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு ரோஜாவோட சூழ்நிலைய எடுத்து சொல்றாங்க. நல்ல வேலைமா உனக்கு ஒண்ணு ஆகல அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணி பாட்டி தொடர்ந்து ரோஜாவை திட்ட ட்ரை பண்ணும் போது இடையில பூந்த காமாட்சி பாட்டி, சரி அன்னபூர்ணி அதான் எதுவுமே ஆகலையில, அப்புறம் எதுக்கு இதை பத்தியே பேசிட்டு இருக்க, நல்ல நேரத்துல நல்லதான் நாலு வார்த்தை பேசு அப்படின்னு சண்டைய முடிச்சு வைக்கிறாங்க. சரி அனு எங்க போயிட்டா அப்படின்னு அன்னபூர்ணி கேட்க எல்லாருமே திரு திருன்னு முழிக்கிறாங்க. உடனே அர்ஜுன் புகுந்து நடந்த எல்லாத்துக்குமே உங்க பேத்தி அனுதான் காரணம்னு நடந்த உண்மைய சொல்ல அந்த இடத்துல அன்னபூர்ணி அவங்களுக்கும் அர்ஜுனுக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. எப்படியும் நீங்க வீட்டுக்கு திரும்பி வந்த நியூஸ் அனுவுக்கு போகும், கண்டிப்பா அவ உங்களை பார்க்க திரும்பி வருவான்னு ரோஜா சொல்ல விருப்பம் வெறுப்புமா சரி சரி நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அன்னபூரணி. அவ எங்க இருக்கான்னு இங்க இருக்கிற சில பேருக்கு நல்லாவே தெரியும். இங்க நடக்கிறதெல்லாம் அப்பப்ப அவளுக்கும் போயிட்டேதான் இருக்கு. பாட்டி நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் விஷயம் எப்படி அவளுக்கு கண்டிப்பா போய் சேர்ந்துரும். உடனே கிளம்பி வந்துருவா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த கேப்ல மேல போன யசோதாவும் பாலுவும் தீர்த்தம் இருக்கும் நினைச்சு ஓபன் பண்ணினா அதுல இருந்து ஒரு பயங்கரமான புகை வருது. அதை ஸ்மெல் பண்ணதுக்கு அப்புறமா பாலுவுக்கும் யசோதாக்கும் சிரிப்பே தாங்கல. என்ன அர்ஜுன் சார் அவங்க மயங்கி கீழே விழுவாங்கன்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரோஜா கேக்க, நான் அதுல நைட்ரஸ் ஆக்சைடு தான் ஃபில் பண்ணி வச்சேன், லாஃபிங் கேஸ் வேற, அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு அர்ஜுன் சார் தான் பண்ணின விஷயத்த பத்தி சொல்றாரு. என்ன சொன்னாலும் யசோதாவும் பாலுவும் சிரிப்பை நிறுத்துற மாதிரியே தெரியல, எல்லாருக்குமே பயங்கரமா இரிட்டேட் ஆகுது. சரி சரி ஒரு வழியா நீங்க மேல போங்க பார்க்கலாம். ரோஜா சீரியலுக்கு வந்த ஒரு சில கமெண்ட்ஸ் பார்க்கலாம். வனிதா சுரேஷ் அப்படிங்கறவங்க காமாட்சி பாட்டி வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட். நல்லவங்களோட சரியான வரவு நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சீன் வந்து எக்ஸாம்பிள்ங்க. அடுத்து கல்யாணி என்ன சொல்லிருக்காங்கன்னா காமாட்சி பாட்டியோட என்ட்ரி பிஜிஎம் எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட். கண்டிப்பா இந்த சீன் நம்மள பல பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த நடை உடை கரெக்டான டைம்ல தான் வந்திருக்கேன் போல அப்படின்னு சொன்ன டைலாகா இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஓல்டஸ் கோல்ட் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க நம்ம காமாட்சி பாட்டி. அடுத்து வடிவேல் என்ன சொல்லிருக்காருன்னா சூப்பர், நல்ல ஒரு அருமையான கதை, அர்ஜுன் ரோஜா நல்ல ஜோடி, பாட்டி காமெடி சூப்பர் அப்படின்னு சொல்லிருக்காரு. Thank you so much for your comment. தொடர்ந்து இதே மாதிரி உங்க லவ் அண்ட் சப்போர்ட் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. தொடர்ந்து கதைக்கேளு கதைக்கேளு ஷோ கேட்க மறக்காதீங்க. இதே மாதிரி நம்ம சீரியல்ஸோட அப்டேட்டட் நியூஸ்க்காக மறக்காம நம்ம சரிகமா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.